நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பென்சில் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆக்ஷன் கிடையாது, இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா 15 வெரைட்டி ஆஃப் பென்சில் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க, லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு. அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு 3 ஃபைல் இருக்கும். பார்த்தீங்களா? ஒன்று வந்து ஆக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்சோட ப்ரெஷ்ஷு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பென்சில் ஸ்கெட்சோட பேட்டர்ன். இந்த ப்ரெஷ்ஷு பேட்டர்ன் இது மூணுத்தையும் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷனையும் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை இது மாதிரி பென்சில் ஸ்கெட்சா, இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 15 ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? வெரைட்டி வெரைட்டியாக இது மாதிரியான பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்குண்டான 15 ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் தனித்தனி ஆக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்ஷன் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிட்டு பார்க்குறேன், இங்கே பாருங்கள் பென்சில் ஸ்கெட்ச் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 15 பென்சில் ஸ்கெட்ச் வந்து ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இந்த 15 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். இப்போ இந்த பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோட சைஸ் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து நான் 1500 பிக்சல் வச்சிருக்கேன், ரிசல்யூஷன் வந்து 300 வச்சிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை ரிசல்யூஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஒரு 1500 2000 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே. ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது இப்போ ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். நியூ லேயருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா BRUSH ப்ரஷ்னு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு சாஃப்ட்ரோன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட்ரோன் ப்ரஷ்ஷில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வச்சு ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சும்மா லைட்டாக ரஃப்பாக அப்படியே ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆக்ஷன் பிளேட் போங்க. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ, இப்போ வந்து 15 எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, இந்த 15 ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு அதே வந்து ரன் ஆகி நிற்கும் பாருங்கள். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா ஆக்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? இது வந்து போர்ட்ரேட் இமேஜ் மட்டும் கிடையாது, நீங்கள் எடுக்கிற லேண்ட்ஸ்கேப்பு இல்லை வேறு ஏதாவது அவுடோர் ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.